சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோவத்சஹா சுதீர்போக்தா துக்தங் கீதாமிருதம் மஹத். இந்த ஸ்லோகத்தின்படி வேதங்கள், உபனிஷத்துக்கள் இவை எல்லாவற்றிலிருந்தும் தேர்ந்த பொருள்களை கண்ணன் நமக்கு கீதா சாஸ்திரத்திலே கொடுத்தான். அதனாலேயே பகவத்கீதைக்கு தனிச்சிறப்பு. வடமொழியில் அமைந்திருந்தாலும் நமக்கு எளிதாக புரியும்படியாக அதை பல பெரியோர்கள் தமிழிலே ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள். ராமானுஜர் வடமொழியிலே பாஷ்யம் இயற்றினார். வேதாந்த தேசிகன் தாத்பர சந்திரிகைன்னு விரிவான உரை எழுதினார். அவை எல்லாவற்றையும் தமிழாக்கி நம் பெரியோர்கள் நம் இன்பத்துக்காகவே கொடுத்துள்ளார்கள். இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் கீதையின் முதல் அத்தியாயத்தின் ஸ்லோகங்களை நாம் இப்போது பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது 14வது ஸ்லோகத்தினுடைய கருத்து. வேதங்களிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் எத்தனையோ உயர்ந்த கருத்துகள் காணப்படுகின்றன. இவையற்றையெல்லாம் நாம் எப்படி பெறுகிறோம்? கண்ணனே இப்பூவுலகத்திலே அவதரித்து கீதா சாஸ்திரத்தாலே இந்த உயர்ந்த கருத்துக்களை நமக்காக கொடுத்து போனான். அவன் ஆச்சாரியனாக இருந்து தன் சிஷ்யனான அர்ஜுனனுக்காக உபதேசிக்கிறான். சாதாரணமாக உலகத்தில் பல குருக்களை நாம் பார்த்திருக்கிறோம், ஆச்சாரியர்களை பார்த்திருக்கிறோம். பரம்பொருளே ஒரு குருவாக கீழே வந்து பிறந்து தானே ஆச்சாரிய பீடத்தை அலங்கரித்து தன்னுடைய சீடனுக்கு உபதேசித்தது இந்த பகவத் சாஸ்திரமாகிற கீதா சாஸ்திரம் ஓரிடத்திலேதான் பார்க்கலாம். அதில் 14வது ஸ்லோகம், ததஹ ஸ்வேதைஹி ஹயேர் யுக்தே மகதி சந்தனே ஸ்திதௌ மாதவஹ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு. இந்த ஸ்லோகம் பாண்டவன் அதாவது அர்ஜுனன், மாதவன் அதாவது கண்ணன், இவர்கள் இருவரும் மிகப்பெரிய தேரிலே அமர்ந்து கொண்டு தங்களுடைய சங்கங்களை எடுத்து ஊதினார்கள் என்று சொல்ல வருகிறது. ததஹா அதற்கு பிறகு, எதற்கு பிறகு? இவ்வளவு நேரம் துரியோதனன் போய் துரோணாச்சாரியிடத்திலே பேசி தன் கவலையை வெளியிட்டு கவலையை போக்குவதற்காக பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதி எல்லாரும் அவரவர்கள் சங்கம் கொம்பு பேரி தம்பட்டம் இதெல்லாத்தையும் ஊதி முடித்த பிற்பாடு ததஹ அதற்கு பின்னாலே தேரில் அமர்ந்திருக்கிற கண்ணனும் அர்ஜுனனும் தங்கள் சங்கத்தை எடுத்து ஊதினார்கள். இது ஸ்லோகத்தின் பொருள். அதாவது எப்ப பிற்பாடுன்னு சொல்லுகிறாரோ இதுவரைக்கும் நிறை குடம் தழும்பாதா போலே கண்ணனும் அர்ஜுனனும் இருந்தார்கள். எதிராளி யுத்தத்துக்கு தயார்னு அறிவித்து விட்டார், சண்டை போடுவதற்கு தயார்னு சொல்லிவிட்டார். இனிமேல் நாம் பேசாமல் இருந்தால் அது கோழைத்தனமாகி போகும் என்றுதான் நிறை குடமாக இருந்தவர்கள் தழும்பாமல் இருப்பவர்கள் இப்போது பேசத் தொடங்குகிறார்கள். தங்கள் சங்கத்தை ஊதத் தொடங்கினார்கள். ததஹா அதற்கு பிற்பாடு ஸ்வேதைர் ஹயை யுக்தே மகதி சந்தனே ஸ்திதௌ ஸ்வேதைஹி ஹயைஹி யுக்தே. ஸ்வேதஹயம் வெள்ளை புறவிகள், வெள்ள புதர்கள் பூட்டிருக்கக்கூடிய தேரில் மகதி சந்தனே ஸ்திதௌ. சந்தனம்ங்கிறது தேர், மகதி சந்தனம் மிக உயர்ந்ததான சந்தனம். இந்த தேருக்குண்டான பெருமை வெள்ளைப்புறவித்தேர் விஷயற்காய் விரல் வியூகம் வில்லன்னு அழ்வாருடைய போஷரம். வெள்ளப்புறவிகளே அந்த தேருக்கு பெருமை. அர்ஜுனனும் வெள்ளை நிற ஆடையத்தான் அணிந்து கொண்டிருப்பனான். அந்த தேர்ல இருக்கிற வர்ணங்களை கண்ணமூடி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்ப்போம். இரண்டு பக்கத்திலையும் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, குருக்ஷேத்திரமோ மிகப்பெரிய பூமி. ஒத்தத்தரும் யுத்தத்துக்கு தயார் நிலையில் நிற்கிறார்கள். ஒத்தத்தருடைய வீரமும் சொல்லி மாளாது. இந்த நிலைகளுக்கு நடுவிலே ஒரு பெருத்த தேர் நிற்கிறது, வெள்ளை வர்ணத்தில் இருக்கிற தேர். அதில் வெள்ளை வர்ணத்தோடைய குதிரைகள் பூட்டப்பட்டுள்ளன. அதில் நடுவில் சாரதியாய் தேரோட்டியாய் நீல நிறத்தொரு பெருந்தகையான கண்ணன் காட்சி அளிக்கிறான். கண்ணனுடைய திருமேனியே அழகு. அந்த நீல நிறத்து திருமேனிக்கு முன்னால் குதிரைகள் அத்தனை வெள்ள நிறத்திலே நின்று தேரும் உயர்ந்த வெள்ள நிலத்தில் இருந்து அர்ஜுனனும் வெள்ள நிற ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தால் பார்ப்பதற்கே மெய் செலிருக்கிறதே, மயிர் கூச்செறிந்து போகுமே. இதை கண்டாலே எதிர்கோட்டினர்கள்லாம் மண்ணுண்டு போவர்கள், அவர்கள் தோத்து போவர்கள்ங்கிற எண்ணத்தோடே தான் மகதி சந்தனே ஸ்திதௌ இருவருமாக இந்த உயர்ந்த தேரிலே அமர்ந்திருக்கிறார்கள். அர்ஜுனன் நின்றிருக்கிறான், கண்ணன் உட்கார்ந்திருக்கிறான். கண்ணன் தான் சாரதி, கடிவாளத்தை இழுத்து பிடித்திருக்கிறான். இந்த தேராகத்தான் நம்முடைய உடலை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உடம்பே ஒரு தேர்னு வைத்துக் கொள்வோம். அந்த தேரை ஓட்டுவதார்? கண்ணன் தானே அங்கு தேர் ஓட்டினான்.
அதே போல நமக்குள்ள இருக்கிற இறைவன் தான் நாம்கிற தேரை ஓட்டுகிறான். இந்த தேரை ஓட்டி கண்ணன் எங்கு அழைத்து போகிறான்? வெற்றியை நோக்கி அழைத்து போகிறான். அதே போல இந்த தேரிலேயும் ஆத்மாங்கிறவர் உள்ளே இருக்கிறார். அந்த தேர் இந்த உடல், அங்கு கண்ணன், இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவன். அங்கு அந்த தேர்லே முதலாளி அர்ஜுனன், அதே போல இந்த உடம்புக்கு முதலாளி ஆத்மா, நான்கிற ஆத்மா. இந்த ஆத்மா உடல் என்னும் தேரிலேறி இறைவன் என்னும் சாரதி தேரோட்டி ஓட்ட உயர்ந்த ஸ்தானமான வைகுண்டத்தை நோக்கி போக வேண்டும், வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும். அதுக்குத்தான் தேராகவே நம்மை உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். மகதி சந்தனே ஸ்திதௌ, மிக உயர்ந்த தேரிலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த தேருக்குண்டான பெருமை, சண்டையே போட தெரியாதவனாக இருந்தாலும் மூன்று லோகத்தையும் ஜெயிக்க வைத்து விடுமான இந்த தேர். சில ஆயுதங்கள் உண்டு, அதை நாம் பிடித்து கொண்டால் நமக்கு சக்தி இருக்கணுங்கிற தேவையில்லை, ஆயுதமே நம்மை போரிட வைக்கும். அதை போல பெருமை வாய்ந்த தேரிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஸ்வேதைஹி ஹயைஹி யுக்தே மகதி சந்தனே ஸ்திதௌ, மிகப்பெரிய தேரிலே இருப்பவர்களாய் மாதவஹ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு. மாதவனும் பாண்டவனும் இருவரும் திவ்யமான சங்கங்களை, திவ்யமானங்கிறதுனாலே இந்த உலகத்து சங்கங்களை போல தாழ்ந்த சங்கங்கள் அல்ல. கண்ணனுடைய சங்கத்துக்கு நிகருண்டோ, அர்ஜுனன் சங்கத்துக்கு நிகருண்டா? திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு, இருவரும் தங்கள் தங்கள் சங்கத்தை எடுத்து ஊதினார்கள். இந்த ஸ்லோகத்திலே ஒரு தேரில் இருவர் இருக்கிறார்கள்னு பார்த்தோம். அதே போல இவ்வுடலில் ஆத்மா பரமாத்மாங்கிற இருவர் இருக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தில் சொல்லும் போதே மாதவா பாண்டவச்சைவன்னு சொல்லியிருக்கு இல்லையா? மாதவன்கிறது பரம்பொருளான கண்ணனை குறிக்கும், பாண்டவன் சொல்றது பாண்டு பிள்ளையான அர்ஜுனனை குறிக்கும். இதுல முதல்ல பாண்டவனை சொல்லி அப்புறம் மாதவனை சொல்லியிருக்கலாமே. ஏன் மாதவஹா பாண்டவச்சைவான் இருக்கணும்? பரம்பொருள் தான் முன்னே, நாம் பின்னே, அவனுக்கு அடியவன் தானே நாம். அதனால முதல்ல அவன் பேர் தான் வரணுங்கிறதுக்காக மாதவஹான்னு இறைவனின் பேர் சொல்லப்பட்டது. இன்னொரு காரணம் உண்டு. மாதவஹாங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? மா என்றால் லக்ஷ்மி தாயார், ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீதேவின் ஆச்சியார். தவஹ என்றால் சுவாமி, அவளுக்கு துணைவன், அவளுக்கு காதலன், அவளுக்கு நாயகன். பிராட்டிய திருன்னு சொல்லுகிறோம், திருமால்னு பகவானுக்கு பேர், லக்ஷ்மி நாதன் எம்பெருமானுக்கு திருநாம். ஆக அந்த திருவுக்கும் திருவாகிய செல்வன் மால் பெருமாள், தவஹா சுவாமி. ஆக மாங்கிறது நாச்சியார சொல்லும் மகாலட்சுமி, தவஹான்னு சொன்னால் மகாலட்சுமிக்கு நாதனான, மகாலட்சுமிக்கு கணவனான லக்ஷ்மிநாதனை சொல்லும். இதுல லக்ஷ்மிநாதனுக்கு எத்தனையோ பேருண்டே. இந்த இடத்துல கேசவன் சொல்லிருக்கலாம், ரிஷிகேசன் சொல்லிருக்கலாம், ஆனா மாதவன் சொல்ல காரணம், எப்ப மான்னு சொல்லப்படுற லக்ஷ்மியினுடைய கட்டாட்சமே இந்த தேருக்கு கிடைச்சிருத்தோ அதுதான் ஜெயிக்க போகிறதுங்கிறதுல சந்தேகம் இருக்க முடியுமா? இனி எந்த சண்டை நடத்த வேண்டிய தேவையே இல்லை. எப்ப மாதவனே அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறானோ அப்ப மகாலட்சுமி தாயாருடைய திவ்யமான பார்வை, அவள் அனுகிரகம் கிட்டி விட்டதுன்னு தானே பொருள். அதனாலேயே அவர்கள் ஜெயித்தார்கள். இது கடைசியில வரப்போறது, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீஹி விஜயோ பூதிஹி த்ருவானே திருமதிர்மம. எங்கு கண்ணனோ எங்கு அர்ஜுனனோ அங்குதான் மகாலட்சுமி, அங்குதான் வீரஸ்ரீ, அங்குதான் வெற்றின்னு கடைசியில பார்க்க போறோம். இப்ப முதல்ல அது வந்துருத்தே, ஆரம்பத்தில் பிராட்டியினுடைய கட்டாட்சம் கிடைத்து விட்டால் எந்த வெற்றியும் நமக்கு கிட்டும். அதை இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிவிக்கிறார். மாதவஹ பாண்டவச்சைவ, மாதவனும் இருக்கிறான் பாண்டவனும் இருக்கிறான், ஒரே தேரில் இருவர். இப்ப இந்த தேரிலே ரெண்டு பேர்ல யாருக்கு பெருமை? கண்ணனுக்கு பெருமையா அல்லது அர்ஜுனனுக்கு பெருமையா? ஒரு பக்கம் பார்த்தா கண்ணனுக்கு ஏற்றம், இன்னொரு பக்கம் பார்த்தா அர்ஜுனனுக்கு ஏற்றம். தேருக்கு முதலாளி யார்? அர்ஜுனன் தான், அவன் தானே ரதி, அப்ப அவருக்கு தான் ஏற்றம் இருக்கட்டும். ஆனாலும் தேரை ஓட்டுறதுல முன்னாடி உட்காண்டிருக்கிறது யார்? கண்ணன் தானே. தேருல முன்னாடி உட்காண்டிருக்கிறதுன்னு பார்த்தா கண்ணனுக்கு ஏற்றம், தேருக்கு உடையவன் பார்த்தா அர்ஜுனனுக்கு ஏற்றம். அப்ப ஒரு பக்கம் பார்த்தா அர்ஜுனனுக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா கண்ணனுக்கு, இப்படி ரெண்டு இருக்கிறது அல்லவா? அதே போல மற்றொரு விஷயமும் சொல்றேன். கண்ணன் கோகுலத்திலே ராசக்கிரீடை ஆடுவன். ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கண்ணன் ஒரு கோபிகை என்ன சுத்தி நின்று கொண்டு ஒத்தருக்கொத்தர் தோள்ல கை போட்டு கொண்டு ஆடுவர்கள். ஆட்டத்திலே நடனத்துல கண்ணனுக்கே ஆசை அதிகம், எப்போதும் ஆடிக்கொண்டே இருப்பர். கோட்டங்கை வாமனாய் செய்த கூத்துக்கள்னு அழ்வாருடைய போஷரம். கண்ணன் குடக்கூத்தாடுகிறார், ராசக்கிரீடை பண்ணுகிறார், ஜலக்கிரீடை பண்ணுகிறார்னா இன்னைக்கு நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவஹா, மாதவம் மாதவன் அந்தரேன அங்கனாம்,
ரெண்டு கோபிக்கே நடுவில் ஒரு கண்ணன், ரெண்டு கண்ணன் நடுவில் ஒரு கோபிக்கே, இப்படி மாத்தி மாத்தி நின்று கொண்டு ஆடுறதுக்காக தொடங்குகிறார்கள். இதை ராசக்கிரீடைன்னு சொல்லுகிறோம். இன்னைக்கு நீங்க வடதேசத்து யாத்திரையாக போய் மதுரா பட்டணத்தை சேவித்து கொண்டு கோகுலம், பிருந்தாவனம், கோவர்தனம், யமுனை ஆற்றங்கரை இதெல்லாத்தையும் சேவிக்க போறச்சே ராசமண்டலம், கண்ணன் ராசக்கிரீடை பண்ணின இடம் என்று நமக்கு காட்சி அந்த இடத்துல காட்டி கொடுப்பார்கள். இந்த ராசமண்டலத்தை வரிசையா மாற்றி மாற்றி கண்ணனும் கோபிகையும், இதுல கோபிகைகள் பலர், கண்ணன் ஒருத்தன் தானேன்னு தோணும். கண்ணனே அத்தனை உருவங்களை எடுத்துக்கொண்டான். ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. இந்த சுத்தி சுத்தி ஆடுகிறார்களோ இல்லையோ, இதுல கண்ணனுக்கு முக்கியத்துவமா இல்லது கோபிகைக்கு முக்கியத்துவமா, யார் உயர்ந்தோர்னு பார்த்தால், எண்ணிக்கையிலே ரெண்டு கோபிகை நடுவில் ஒரு கண்ணன் பார்த்தா கோபிகைக்கு ஏற்றம், இல்ல ரெண்டு கண்ணன் நடுவில் ஒரு கோபிகைன்னு பார்த்தா கண்ணனுக்கு தான் ஏற்றம். ஆக இப்படி பார்த்தா கண்ணனுக்கு, அப்படி பார்த்தா கோபிகைக்கு என்று மாத்தி மாத்தி ஆடுகிறார்களோ இல்லையோ, அதே போலத்தான் இந்த இடத்திலையும். முன்னாடி அமர்ந்திருப்பவன் பார்த்தால் கண்ணனுக்கு ஏற்றம், இந்த தேருக்கு முதலாளி ரத்தின்னு பார்த்தா அர்ஜுனனுக்கு தான் ஏற்றம். இன்னொரு இடமும் சொல்றேன், ஆழ்வார் திருநகரிங்கிறது நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம். நவதிருப்பதி திவ்ய தேசங்கள்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீள். திருநெல்வேலி ஜில்லாவிலே வைகுண்டத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆழ்வார் திருநகரி உண்டோ, வைகாசி விசாகத்து கொப்பரு நாள் உண்டோ, சடகோபர் கொப்பருவர் உண்டோ, திருவாய்மொழி கொப்பு தென் குருகைக்குண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர். மணவாள மாமனிகள் தன்னுடைய உபதேச ரத்ன மாலையிலே தெரிவிக்கிறார், ஊருக்கே ஊர் என்னால் ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் தான் ஊர். அந்த ஊர்லே தேவஸ்தானத்தினுடைய பெயர் ஆழ்வார் ஆதிநாதர் தேவஸ்தானம், இது அந்த கோயில் பெயர். நாம இப்ப இங்க இருக்கோம், அரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் இந்த கோவிலுக்கு பேர். எந்த இடத்துலயும் பெருமாள் பேர் மட்டும்தானே இருக்கு, ஆனா அந்த ஊர்ல மட்டும் ஆதிநாதர் ஆழ்வார், ஆதிநாதர்ன்ற பெருமாள் பேரும் இருக்கு, ஆழ்வாருடைய பெயரும் இருக்கும் இல்லையோ. அப்ப பரம்பொருளுக்கும் ஏற்றம், ஜீவாத்மாவுக்கும் ஏற்றம், இரண்டு பேருக்குமே பிராதான்யம் முக்கியத்துவம் கொடுக்கிற ஊர் அவ்வூர். அதே போலத்தான் இங்கேயும் இந்த உயர்ந்த தேர்தட்டிலே அர்ஜுனனுக்கு ஒரு பக்கம் ஏற்றம், கண்ணனுக்கு ஒரு பக்கம் ஏற்றம். என்ன இருந்தாலும் கண்ணன் தான் உயர்ந்தவன், ஆனால் தன்னை தாழ்ந்தவன் அர்ஜுனனை நினைக்க விட்டுடாமல் அவனுக்கு ஒரு பதவி கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறான் அல்லவா, இது பரம்பொருளுக்கே உண்டான தனிச்சிறப்பு. நாம் அவனிடத்துல போய் அடியவன் சொல்லிக்கொண்டால் நம் அடிமையை அவர் நடத்துறதே இல்லை, தனக்கு சமமாக தன் அருகிலே அமர்த்துகிறான். இல்ல இல்ல, தன்னை விட உயர்ந்தவனாக தேரின் மேலே அமர்த்தி விட்டான் கண்ணன். ஆக மாதவாக பாண்டவ செய்வ, மாதவனாகட்டும் பாண்டவனாகட்டும் இருவருமாக இந்த தேரிலே நிற்கிறார்கள் என்ன இந்த ஸ்லோகத்தாலே பார்த்தோம். மேற்கொண்டு அவர்கள் சங்கநாத கிளப்பினதை அடுத்த நாள் பார்க்கலாம்.